தேயிலை மற்றும் ரப்பர் ஆகிய பெருந்தோட்டங்களைச் சேர்ந்த தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை நிர்ணயிக்கும் கூட்டு ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை 9 தடவையும் கடந்த வியாழக்கிழமை தோல்வியில் முடிவடைந்த நிலையில் நானுஓயா பிரதேசத்தைச் சேர்ந்த 500 மேற்பட்ட தொழிலாளர்கள் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் பதாதைகளை ஏந்திய வாரம் உடனடியாக நியாயமான சம்பளத்தை வழங்க தோட்ட உரிமையாளர்கள் நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியும் கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் கார்லபேக், லேங்டல், ஈஸ்டல், தம்பகஸ்தலாவ, சமர்செட் ஆகிய தோட்டங்களைச் சேர்ந்த தோட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர். மாதமாக இப்போது எங்களை சம்பள உயர்வு ஏற்றவில்லை. தயவுசெய்து அரசியல் ஈகம் எதுவும் பார்க்க வேண்டாம். தயவுசெய்து எமது தோட்ட மக்களை அரசியல்வாதி பார்த்து எங்களுடைய சம்பள பார்த்து உயர்த்தி வைக்குமாறு நாங்கள் உங்களுடைய பணிவாளுடன் கேட்டுக்கொள்கின்றோம். தயவு செய்து எங்களுடைய பணத்தை உயர்த்தி வையுங்கள். எங்களுடைய திருநாள் வருகிறது, தீபாவளி, அதற்காக நாங்கள் மிக மூச்சிலும் தோட்டத்துக்காக வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே நாங்கள் அந்த தீபாவளியை மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும். இதற்காக அரசியல்வாதிகள் தயவு செய்து உங்களுடைய ஈகம் இறக்கத்தை பார்க்காமல், உங்களுடைய கருத்து வேறுபாடு வைக்காமல் எங்களுடைய மக்களை பார்த்து எங்களுடைய பணத்தை, சம்பள பணத்தை உயர்த்தி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். 20 நாங்கள் மிக சிரமத்தில் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உடனடியாக எங்களுடைய பணத்தை உயர்த்தி வைக்குமாறு நாங்கள் இந்த சபையில் கேட்டுக்கொள்கிறோம். அரசியல்வாதிகளுக்காக அரசியல்வாதிகளுக்கு இதேவழி தோட்ட தொழிலாளர்களுக்கான முறையான சம்பள உயர்வை பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தி ஹட்டன் நோவுட் பகுதியில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட தோட்ட தொழிலாளர்கள் ஹட்டன் பொகவந்தலாவ பிரதான வீதியை வழிமறித்து டயர்களை எரித்தும் தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தியுள்ளனர். இன்று காலை 9 முதல் நோவுட் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 4 பிரிவுகளைச் சேர்ந்த தோட்ட தொழிலாளர்கள் 4 இடங்களில் வீதியை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதனால் 2 மழைத்தியாலங்கள் போக்குவரத்து தடைப்பட்டிருந்ததாகவும் அவர் கூறினார். கடந்த 17 கூட்டு ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் காலம் கடத்தப்பட்டு வருவது குறித்து கடும் ஆத்திரம் வெளியிட்ட தொழிலாளர்கள் சம்பள அதிகரிப்பு தொடர்பான தொழிற்சங்கங்களும் முதலாளிமார் சம்மேளனமும் விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இதேவேளை நியாயமான சம்பளத்தை பெற்றுக் கொடுக்க தோட்ட கம்பெனிகள் முன்வர வேண்டும் என கோரி டிக்கோயா வனராஜ தோட்ட தொழிலாளர்களும் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வனராஜ தோட்ட தொழிலாளர்கள் பிரதான வீதியூடாக பேரணி ஒன்றை நடத்தி இருந்ததுடன் தேயிலை தொழிற்சாலைக்கு முன்பாக போராட்டத்திலும் ஈடுபட்டிருந்தனர். இந்த போராட்டத்தின் இறுதியில் வனராஜ தோட்ட தொழிலாளர்கள் தோட்ட முகாமையாளரிடம் மகஜரொன்றை கையளித்ததுடன் உரிய தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர்.